எல்லோருக்கும் வணக்கம். கும்பாரே கும்பர கும்பர கும்பாரே கும்பர. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை மொத்தமாக முடிச்சு விட்டாங்க நண்பர்களே. நிஃப்டி வந்து 460 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இனி எல்லாமே இந்த அமெரிக்க ஷேர் மார்க்கெட் கையில் தான் இருக்கு. நேத்தே அவன் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கான். ஒருவேளை இன்னைக்கு ட்ரேட் ஆகி அவன் நல்ல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சென்டிமெண்ட்டை கொஞ்சம் பாசிட்டிவாக நிறுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் 3 நாள் தாங்க. உக்ரைன் ரஷ்யா வார்லேருந்து நீங்கள் எடுத்து பாருங்க, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் 3 நாள் தான். ஆனால் அந்த 3 நாள்லேயே கரடிகள் ருத்ரதாண்டம் ஆடி போயிருது. 3 நாள் 400 பாயிண்ட்னு இறங்கிச்சுனாக்கா 19,000 கொண்டு வந்து விட்டு போயிடும். இந்த சமயத்தில் கரடிகள் தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கிற நேரத்தில் குறுக்க போயிடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சோண்டு பணம், ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் இறங்குதேன்னு சொல்லிட்டு கொண்டே இருக்கிற பணத்து பூரா போட்டுறாதீங்க. இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுங்களா? ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த HDFC பேங்கை வந்து நேற்று போய் இந்த உச்சாணி கும்பல வாங்கியிருக்கீங்க. ஒரே நாளில் ராத்திரியாக 7% இறக்கி விட்டுறான்னு வச்சுங்களேன். அப்போ வந்து நீங்கள் எப்படி ஏவரேஜ் பண்ணணும்னா, உங்கள்கிட்ட பணம் இருக்கட்டும், ஒரு லாரி நிறைய பணம் இருந்தாலும் பத்தாது, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் ஏவரேஜ் பண்ணணும். ஸோ ஒருத்தர் இந்த உச்சாணி கும்பல வாங்கிட்டார்னா அடுத்த ஏவரேஜ் வந்து ட்ரெண்ட் லைன் படி ஏவரேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்கினா ஆர்எஸ்ஐல இது எங்காவது டெய்லி ஆர்எஸ்ஐல அல்லது வீக்லி ஆர்எஸ்ஐல ஒரு 20 பக்கத்துல அல்லது 20 கீழே உடைச்சிட்டு கீழே போய் ட்ரேட் ஆனான்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல போய் ஏவரேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறமும் கீழே இறங்குறான்னு வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க விப்ரோ அப்படின்ற ஷேர் பாக்குறீங்க, அவன்லாம் ஒரு 50% கீழே இறங்கிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் படி கீழிருந்து என்னைக்கே ஒரு நாள் மறுபடியும் மேலே ஏறுவான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் மறுபடியும் ஏவரேஜ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான இடங்கள்லாம் நீங்கள் போய் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற ஷேர் இறங்கி இருக்கும் பொழுது நீங்கள் அப்போ போய் ஏவரேஜ் பண்ணிங்கன்னா தான் ஜெயிச்சு வர முடியும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பணம் போட்டாலும் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அது பாதாளம் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த ரணகலத்திலையும் ஒரு கிளுகிழப்பு என்னன்னா, ஒருவேளை உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு லாபத்தில் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் போர்ட்ஃபோலியோலாம் கிழிச்சு விட்டாங்க, ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே காணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் யாராக இருந்தாலும் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி பணம் போடுவாங்க, இல்லைன்னா ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பணம் போடுவாங்க. ஆனால் அந்த ரெண்டுமே உங்களை ஏமாத்திருச்சு அல்லது மாறி மாறி நடக்குது, போன குவார்ட்டரில் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் லாஸ்னு எந்தையாவது மாற்றி பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அப்படித்தான் இந்த ஐசிசி லொம்பார்ட் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து திடீர்னு கும்பா குட்டியாக மாறி கீழே போனான். அவனுடைய முக்கியமான ட்ரெண்ட் லைன்லேருந்து கீழே போனான். கீழே போனவன் நீ என்ன நினைச்சானோ கரெக்டாக கும்பா குஜிலி கும்பா குட்டி டு குஜிலி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னைக்கு அப்சைடு வந்து ஒரு மாதிரி பை மொமெண்டமில் வந்து நிற்கிறான். இந்த மாதிரிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் எந்த விதமான ட்ரேடும் பண்ண முடியாது, கதர்கடை துண்டை வாங்கி தலையில் போட்டு போந்துக்க வேண்டியதுதான். இதுவே இன்வெஸ்டராக இருந்தால் ஜாலி, அவங்க எந்த விதமான ஆக்ஷனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சரி லோ ரேட்டில் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருந்திருப்பாங்க, மறுபடியும் அவன் 52 வீக் ஹை போது வரும்போது விற்றுக்கலான் இருப்பாங்க, அல்லது மறுபடியும் 52 வீக் லோ வந்தால் வாங்கி ஏவரேஜ் பண்ணிக்கலான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நோ ஆக்ஷனாக இருக்கும். ஆனால் ட்ரேடிங் பண்ணுறவங்கள தான் போட்டு சுற்றி அடிச்சுட்டான் இந்த ICICGI. நண்பர்கள், இந்த ஜொமேட்டோ நேற்று பிடிச்சி அடி வெளுத்து விட்டாங்க, இன்றைக்கி அடி வெளுத்து விட்டுருக்காங்க. அப்படி அடி வெளுத்து விட்டும் இவன்கிட்ட ஒரே ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் என்னென்னா, எத்தனையோ ஷேர்கள் வந்து இந்த மாதிரி ஏறவே இல்லை. ஒரு 100க்கு இவன் ஒருத்தன் தான் நினைக்கிறேன் கடைசிக்கு. எல்லாருமே கண்டமேனிக்கு ஏறி ஒரு மாதிரி அவங்களுடைய டெஸ்டினேஷனை போய் அடைஞ்சிருந்தாலும் இந்த ஜொமேட்டோ அப்படின்ற ஷேர் மட்டும் தொடர்ந்து வந்து 6 மாதமாக நேர்கோட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி பயணிச்சுட்டு இருக்கும்போது இந்த 2 நாளாக இறங்கினதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவன் சப்போர்ட் ரேட்டில் வந்து விழுந்திருக்கான். எத்தனையோட வந்து சப்போர்ட் எடுத்துட்டான், பட் இந்த முறை சப்போர்ட் எடுப்பானா இல்லை பிரேக் டவுன் ஆகி ஒரு பயத்தை கொண்டு வருவானா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜொமேட்டோ ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு எத்தனையோ பேர் வந்து ஷேர் மார்க்கெட் உச்சியில் இருக்கும்போது நஷ்டத்தில் இருக்காங்க. இந்த ஜொமேட்டோ ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 40 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 127 ரூபா வந்திருக்கு. ஸோ கீழே 40 ரூபா வாங்கின ரேஞ்சுக்கு நல்ல வடிக்கு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டா லாபத்தை காப்பாற்றின மாதிரி, இல்லைன்னா இப்படி கண்ணை மூடி கண்ணை தொலைச்ச மாதிரி HDFC பேங்க் எப்படி 7% இறங்கினா அது மாதிரி இவன் இறங்கிட்டே என்ன பண்ணுறது? ஸோ நானாக இருந்தேன்னு என்ன பண்ணுவேன்னா, கீழே 100 ஷேர் வாங்கியிருந்தேன்னா இப்போ ஒரு 25 ஷேரை கழட்டி விட்ருவேன். நம்ம காலேஜ்லேயும் வேலை பார்க்குற இடத்துலையும் சில பொண்ணுங்க இருப்பாங்க, நம்ம என்னதான் கமெண்ட் அடித்தாலும் கண்டிக்கவே மாட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இந்த BHEL அப்படின்ற ஷேர் வந்து ஒரு கட்டுக்கடங்காத காலையாக இருக்கான். இந்த BHEL அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு இறங்கி இருக்கிற மார்க்கெட்லேயும் 3% ஏறியிருக்கா. அதுக்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர்களை பற்றின நியூஸ் தான். ஆனால் இந்த நியூஸை நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? இந்த ஜெஃப்ரீஸ் அப்படின்ற ப்ரோச்சி, இது யாருங்க ஜெஃப்ரீஸ்? போன வருஷம் வேற ஒரு ப்ரோக்கரேஜ் சொன்னால் இந்த வருஷம் ஜெஃப்ரீஸ் சொல்கிறான், அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி BHEL ஷேர் மேலே ஏறிட்டான். அதாவது இந்த BHEL ஷேர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சில குவார்ட்டரில் ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க, சில குவார்ட்டர் லாஸும் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி வந்து ஆல்மோஸ்ட் 50 ரூபாயிலிருந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 200 ரூபா வந்திருக்கு. ஆனாலுமே
நிறைய அனலிஸ்டினுடைய மனசுல என்ன இருக்குன்னா, இந்த ஷேர் இறங்கும் இறங்கணும் வருஷத்துக்கு ஒரு இடம் யாராவது ஒருத்தர் சொல்றாங்க, இந்த வருஷம் போறதோடனே ஓடி வந்து ஜெஃப்ரிஸும் சொல்லிட்டாங்க இந்த ஷேர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அவங்க சொல்லி சில நாட்கள் ஆச்சு. யோ, ஊருக்குள்ள உன்னை பத்தி தான் ஏன் பேசிட்டு இருக்காங்க, இறங்கி அப்படின்னா அதெல்லாம் எதை பத்தியும் கேட்காம பிஹெச்எல் இன்னைக்கும் ஆர்டர் கிடைச்ச நியூஸை வச்சுக்கிட்டு 3% ஏறிவிட்டான். நீங்க பிஹெச்எல் ஷேர் வச்சிருந்தீங்கன்னா எதுக்கு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது போட்டு நகர்த்திக்கிட்டே வருது, ரொம்ப நல்லது நண்பர்களே. அப்படி இவங்கிட்ட இல்லாத அவங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி, இந்த வைபவ் குளோபல் ராஜேஸ் எக்ஸ்போ ரெண்டு வந்து ஜுவல்லரி செக்டர்ல தான் இருக்காங்க, பட் அவங்களுடைய பிசினஸ் வேற வேறையா இருந்தாலும் ஜுவல்லரி செக்டர்ல தான் இருக்காங்க. இந்த வைபவ் குளோபல்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனு வந்து மேல 1000 ரூபாய் ரேஞ்சில இருந்து ஆல்மோஸ்ட் 50% மேல இறங்கி அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கிடைச்சோடனே மேல ஏறிட்டான். ஆனா இந்த ராஜேஸ் எக்ஸ்போக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. அவன் வந்து பல வருஷமா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான் ஒரு பேட்டர்னை, ஒரு ட்ரெண்டிங் கிளி பேட்டர்னை. இருந்தாலும் இந்த முறை ஏனோ தெரியல ரொம்ப சோதிக்கிறான். இவன்ட்ட நீங்க கூட சொல்லலாம், இது எங்க தியாகி, இங்க பிரேக் அவுட்டே ஆகலையே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் நீங்க லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இடம் பிரேக் அவுட் ஆயிட்டான். ஸோ அப்போ அந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு மரியாதை இல்லாம இவன் இன்னும் கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். பட் இந்த வைபவ் குளோபல்ல பாத்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட்டுக்கு மரியாதை கொடுத்து மேல வந்துட்டான். ஸோ எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒரு வைபவ் குளோபல்ல நடந்தது ராஜேஷ் எக்ஸ்போலி நடந்ததுன்னு எதிர்பார்ப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் நடக்கல. ஒரே ஒரு ட்ரிகர் என்னன்னா, இந்த ராஜேஷ் எக்ஸ்போனுடைய ரிசல்ட் டேட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது பிப்ரவரி மாதத்தில் வர்ற மாதிரி இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ராஜேஷ் எக்ஸ்போல் அனைமே நீங்கள் நிறைய பேர் போய் மாட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த பிப்ரவரி மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்து ஒரு விமோச்சனமாக இருந்ததுன்னா மேபி இந்த ஷேர் மேலே ஏறலாம். நல்ல செய்தி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான் இந்த சவுத் இண்டியன் பேங்க். திடீர்னு ட்ரெயினுக்கு குறுக்கால பாஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு திடீர்னு 4% இறங்கிட்டான். கடந்த 5 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 7% ஏறியிருக்கான். அதுலயும் நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 ரூபா இருந்தான். கடைசியில் இன்னைக்கு பார்த்தா 28 ரூபா 50 பைசா இருக்கான். இவன்ட்ட நாளைக்கு நாளானிக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ் இருக்கு. பாப்போம் நாளைக்கு நாளானிக்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. நண்பர்களே, ஷேர்ல வரக்கூடிய நியூஸ்ல வந்து லாங் டேர்ம் நியூஸ் எது, ஷார்ட் டேர்ம் நியூஸ் எதுன்னு நம்ம பிரிச்சு பார்க்கணும். இந்த ஆர்பிஎன்எல்ல வந்திருக்கிற நியூஸ் வந்து இன்னைக்கு லாங் டேர்ம் நியூஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10% ஏறி இருக்கும் ஆர்பிஎன்எல். அவன்கிட்ட இன்னைக்கு வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து இந்த மாதிரி சோலார் பவர் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கெல்லாம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு பாக்குறதுக்காக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாலும் பண்ணுவாங்க, வெளிநாடுகள்லையும் எடுத்து பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் நியூஸா வந்ததுனால ஆர்பிஎன்எல் வந்து இன்னைக்கு க்ளோசிங் பேசிஸ்ல 10% ஏற்றி விட்டாங்க. ஸோ இதனால தான் இன்றைக்கி ஆர்பிஎன்எல் வந்து மேலே 10% ஏறியிருக்கான். நண்பர்களே, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் உண்மையிலேயே நான் காத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நல்லா உட்காந்து, உண்மைக்கு நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல, காலையிலேருந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு டைமில் வந்து ரெக்கவரி அடிப்பா அடிப்பான்னு பார்த்துருந்தேன். கடைசி ஒரு 4 பேரில் வந்து அடித்து என்ன பண்ணுறது, கடைசி 4 பேரில் வெறும் ஒரு 20 ரூபா ரெக்கவரியாக என்ன பண்ணுறது, தேவையில்லாத ரெக்கவரி ஆகிப்போச்சு. நீ பிடுங்கின ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ சத்தியமாக வேஸ்ட் ரெக்கவரி. நாளைக்கு அமெரிக்காவும் ஏறி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் கொஞ்சம் ஒரு ரிவர்ஸ் இறங்கினது அத்தனையும் ஏற வேண்டாம். ஒரு 3% ப்ளஸ் வந்ததுன்னா கூட மார்க்கெட்டில் ஒரு சின்ன நம்பிக்கை வரும், இல்லைனா கும்பலக்கட்டி பம்பாக தான். நண்பர்களே, கூர்ந்து கவனிங்க. இந்த மாதிரி மார்க்கெட் இறங்குற சமயத்தில் தான் இந்த 10 ரூபா 10 ரூபா விளையாட்டுக்கெல்லாம் வந்து நிறைய ஷேர்கள் கிடைக்கும். டாடா ஸ்டீல் என்னங்க அழிஞ்சு அந்த கம்பெனி மூடிட்டு போயிடுவாங்களா, கிடையாது. அவன் என்னைக்கு ஒரு 10 ரூபா இறங்குறானோ அல்லது 20 ரூபா இறங்குறானோ மறுபடியும் ஒரு 10 ரூபாயோ மறுபடியும் 20 ரூபாயோ ஏறக்கூடியால் இதுக்கு அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கள் வந்து 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் எடுத்துக்குவான். ஆமாங்க, 10% உங்களுக்கு ஒரு 6 மாசத்துல சம்பாரிச்சு கொடுத்தா பத்தாதான் அப்படின்ற மாதிரி தான் டாடா ஸ்டீல் கேட்பான். செயல் அந்த மாதிரி தான், ஐடிசி அந்த மாதிரி தான். ஒரு 30 ரூபா இறங்குதா மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்பா பண்ணுவாங்க. என்டிபிசி, கோல் இண்டியா அந்த மாதிரி. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்த லிஸ்ட் தான், உங்களுக்கே எத்தனையோ ஷேர்கள் தெரியும். ஸோ அந்த ஷேர்கள்லாம் நீங்க பார்த்தாவே ஒரு 4 வருஷம் ஆனாலும் சரி 5 வருஷம் ஆனாலும் சரி நீங்க பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ரூபா இறங்குவான், அப்புறம் மறுபடியும் 10-15 ரூபா ஏறுவான். ஸோ இந்த மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைச்சதுன்னா ஒரு சேஃபாக விளையாடுற மாதிரி சேஃபாக விளையாண்டு ஒரு 10-15% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பேங்க் நிஃப்டினுடைய பிக்கெஸ்ட் ஃபால் இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? 4% வந்து நிஃப்டி பேங்கே இறங்கியிருக்கு. நிஃப்டியில ஏதாவது ஒரு ஷேர் இறங்கலாம் 3%, 4%, ஆனா ஒரு நிஃப்டி பேங்கே 4% இறங்குதுன்னா கண்டிப்பா இது எந்த மாதிரி அப்படின்னா, கூட்டத்தில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், பின்னாடி இருந்து எவ்வளோ ஒருத்தர் நம்மளை குத்தி விட்டு ஓடி போன மாதிரி தான். ரொம்பவுமே ரேரஸ்ட் ஆஃப் ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நடக்கிறது. அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் இன்னைக்கு மூவ் பண்ணது யாரு, மேல் நோக்கி இழுத்துட்டு வந்தது யாருன்னா ஐடி கம்பெனி. ஐடி கம்பெனி உங்களுக்கு தெரியாதா,
அவன் ஜிக்ஜாக்ல பண்ணிக்கிட்டு இருப்பான், நம்ம மேல போயிட்டு இருப்போம் நினைச்சிட்டு இருப்போம், திடீர்னு கீழே போயிட்டு இருப்பான், சரி கீழே போயிடுவான்னு நினைச்சிட்டு இருப்போம், மேல வந்துருவான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ஏதோ புண்ணியவானுங்க இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டாங்க, இவங்களும் சேர்ந்து இறங்கி இருந்தாங்கன்னா 500 பாயிண்ட் தாண்டி காணாமல் போயிருக்கும். நண்பர்களே இதை கவனிச்சிங்களா, மொத்தம் நம்மளுக்கு 460 பாயிண்ட் லாஸ், சரிங்களா, நிப்டியில. அதுல எத்தனை பாயிண்ட் HDFC பேங்க்கும் ICICயும் சேர்ந்து பண்ணிருக்காங்கன்னா 300 பாயிண்ட். ஆக மொத்தம் நிப்டி வந்து இவங்க ரெண்டு பேர் இல்லாம இறங்கினது வெறும் 160 பாயிண்ட். ஒரு நார்மலான மார்க்கெட். இந்த HDFC பேங்கினுடைய ரிசல்ட் வந்துதான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டினுடைய டைரக்ஷனே மாத்தி விட்டுட்டா. சிவனேன்னு மேல போயிட்டு இருந்தவனே இன்னைக்கு ஒரு கொண்டை ஊசி வளைவு போட்டு விட்டுருக்கா. இனி நாளைக்கு இந்த வளைவு திரும்புதா இல்ல மறுபடி இப்படியே போகுதான்னு தெரியல. அது ஒவ்வொருத்தர் ராசிதான். ஷேர் மார்க்கெட்டே இங்க கதி கலங்கி இறங்கிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து மெடி அசிஸ்ட் அப்படின்ற ஒரு ஐபிஓ வந்து மாட்டிச்சு. அந்த மெடி அசிஸ்டினுடைய ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 418 ரூபாய் வருது. இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதில் எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஏற்கனவே அவன் ஒரு 10% தான் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிற மாதிரி இருந்தான். கடைசியில் பார்த்தா இன்னைக்கு க்ளோசிங் டைமில் 7.66 தான் கிடைக்குது. இந்த 7.66 சிந்தாமல் செதறாமல் அப்படியே கையில் கிடச்சிதுன்னா போதும், இந்த ஐபிஓ கிடைச்சவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இறங்காமல் இருந்தால் சரி, ஆனால் ஒண்ணுங்க ஆவண்ணா ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வருஷமான 2021 நம்ம ஷேர் மார்க்கெட்ல உள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். மார்க்கெட் பெருசா இறங்கினா கவுடா கவுனு கவியணும் அப்படின்ட்டு ஒரே ஒரு முறை 2022 ஒரு தடவை சான்ஸ் கொடுத்தான், 2023 இதே மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்தான், இப்ப 2024 ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு 19650 வந்துட்டா கூட கவுடா கவு அப்படின்ற மாதிரி கவுனு அப்படின்றத என்னுடைய கருத்தா இருக்கு. பார்க்கலாம், ஒவ்வொரு வருஷமும் 15,000 வந்துடும், 12,000 வந்துடும் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன், இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ இந்த வருஷத்தில் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு எடுக்கணுமா? ஆனால் உண்மைக்கே நான் நினச்சேங்க இப்போ மார்க்கெட்டு இறங்கலினாலும் பரவாயில்ல, இந்த தடவை போய் துணிஞ்சு எடுத்துடுறதான், ஏன்னா மார்க்கெட்டே இறங்க மாட்டேங்குது நான் இப்போ தான் நினச்சேன். சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் நினச்சிட்டு இருந்தேன், நான் நினச்சதுக்கே இப்படி திடீர்னு ஒரு 500 பாயிண்ட் இறங்கி விட்டானுங்க. சத்தியமாக நான் காரணம் இல்லை, நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா சரி மார்க்கெட்டே இறங்கவே மாட்டேன்றானே, சரி நீ போய் கொஞ்சம் வாங்கிக்கலான்னு நான் சும்மா மனசளவில் தான் நினச்சேன். அதுக்கு என்னடா, அதுக்கே மார்க்கெட் 500 பாயிண்ட் இறக்கி விட்டானுங்க. கடவுளே, என்னால் நீங்கள் யாரும் கஷ்டப்பட வேணாம், நான் கம்முனு திரும்பி துபாய்க்கே போயிடுறேன், நான் இந்த ஷேர் மார்க்கெட்டே போயிடுறேன், அப்போவா இந்த ஷேர் மார்க்கெட் வெகுண்டு மேலே போவானு அப்படின்றது பார்ப்போம். நண்பர்களே இங்கே பாருங்க, இந்த கொச்சின் சிப்யார்டு வந்து எவ்வளவு அழகாக நம்மளை கூப்பிட்டான். ஷேர் ஸ்பிளிட் பண்ணுறோம், நான் போனஸ் கொடுத்தா என்ன, ஷேர் ஸ்பிளிட் பண்ணா என்ன, எப்படி இருந்தாலும் மறுபடியும் ஷேர் சீப்பாயிருது, திரும்பி ஏறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வாருங்கள் வாருங்கள். நான் அந்த கொச்சின் சிப்பியார்ட பெரிய அளவில் எத்தனை பேர் போய் வாங்கினீங்கன்னு தெரியல. அந்த ஸ்பிளிட் நியூஸ் ஒன்று நானும் வாங்கலை, நான் பஜாஜ் ஆட்டோ பைபேக் நியூஸ் இருந்தது அதில் ஒரு ஷேர் வாங்கினேன், அதுக்கப்புறம் அந்த சவுத் இந்தியன் பேங்க்குக்கு வாங்கினேன், அப்புறம் அந்த சம்பல் ஃபர்ட் நியூஸ்க்கு அதெல்லாம் வாங்கினேன். இந்த கொச்சின் சிப்பியார்ட நான் ஏதோ ஒரு காரணத்தினாலும் விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அழகிய அளவில் 10% லாபத்தை கொடுத்துட்டு போயிட்டான். நான் நிறைய பேர்த்து பிடிச்சேன், வருண் பெவரேஜஸ் நியூஸ் சொன்னேன், அதை போய் நானும் தான் வாங்கினேன், HCL நியூஸ் அந்த ஸ்பிளிட் நியூஸ் சொன்னேன், அதையும் தான் நான் போய் வாங்கினேன். ஏனோ இந்த கொச்சின் சிப்பியார்டு நான் வாங்காமல் விட்டுவிட்டேன், இதில் 10% வெட்டியாக போச்சுட்டு போக வேண்டிதான். நண்பர்கள் இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனியினுடைய ரிசல்ட் வரும்போது எவனாவது ஒருத்தனை பிடிச்சி ஏதாவது ஒரு 10% 5% ஹெவியாக இறக்கி விட்டு அல்லது ஏற்றி விட்டுட்டு மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டை மாற்றி விடுறாங்க, ட்ரெண்டை ரிவர்சல் பண்ணி விடுற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. போன வருஷத்தில் 2 குவார்ட்டரில் இன்ஃபோசிஸை வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து HDFC இன்ஃபோசிஸை விட்டுவிட்டு இப்போ HDFC பேங்க்குக்கு மாறிட்டு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ இனிமேல் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் இது ஒரு புது ட்ரெண்டு. ஸோ ரிலையன்ஸ் ஆகட்டும், ICICI, L&T, ITC இதெல்லாம் ஹெவி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஒரு நாளைக்கு 5% 10% ஏறி இறங்கினான்னா மார்க்கெட்டையே துவம்சம் பண்ணிடுவானு. அதனால் எனக்கு என்னமோ இப்போ புதுசாக இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை பிடிச்சி போயிட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட். அதனால் ஒவ்வொரு ஹெவி வெயிட்டேஜினுடைய ரிசல்ட் வர்றப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே நல்லா புரிஞ்சுங்க, ஷேர் மார்க்கெட் இறங்கும் போது உங்களுக்கு நஷ்டம் வருது அது ஓகே, பட் மறுபடியும் ஷேர் மார்க்கெட் திரும்பி என்னைக்காவது ஒரு நாள் மேலே போய்த்தான் தீரும், அன்னைக்கு உங்களுடைய லாஸ் எல்லாம் மறுபடியும் ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சு அப்படின்றது கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு மட்டுமே 400,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் வந்து இறங்கியிருக்கு ஷேர் மார்க்கெட்ல, ஆனால் ஷேர் மார்க்கெட் திரும்பி ஏறும்போது இந்த மார்க்கெட் கேபிட்டல் ஏறிடும். உங்களுக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஏறுதான்னு தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி இன்னைக்கு IEX இறங்குறதுக்கு என்ன காரணம்னு ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தாரு, இது ஏற்கனவே வந்த ஒரு நியூஸ் தான். கவர்மெண்ட்ல வந்து இந்த மார்க்கெட் கப்ளிங், அதாவது இது வந்து பேட் நியூஸ்னு புரிஞ்சுங்க, அதனுடைய டீட்டெயில் என்னங்கிறது எனக்கு தெரியல. அதாவது IEX அப்படின்றது ஒரு எக்ஸ்சேஞ்ச், இந்த எக்ஸ்சேஞ்சில் அவங்க என்ன பண்ண விரும்புகிறாங்கன்னு தெரியல. ரேட்டு வந்து திடீர்னு இவனுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் தானே அவனுக்கு ஒரு நல்ல வருமானம், அவன் வந்து டிரான்சாக்ஷன் பேஸ்டு சார்ஜ் பண்ணுறானா இல்லை வால்யூம் பேஸ்டு சார்ஜ் பண்ணுறானா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, அவங்களுடைய பிஸ்னஸ் நிட்டி கிட்டி எல்லாம் நம்மளுக்கு தெரியாது.
ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது ஒரு பேட் நியூஸ். அதாவது கவர்மெண்ட் மார்க்கெட் கப்ளிங் அப்படின்னு பண்ணுறாங்கன்னா அதில் நடக்கக்கூடிய வால்யூம் குறையுது, அல்லது அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிஸ்னஸ் குறையுது, அவங்களுக்கு அல்லது அவங்களுக்கு நடக்கக்கூடிய இயர்னிங்ஸ் கம்மியாகுது அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் ட்ரீட் பண்ணுது. அதனால் அந்த ஐஎக்ஸ் அந்த நியூஸ் மார்க்கெட் கப்ளிங் நியூஸை பற்றி மறுபடியும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுனால 10% முடிச்சு இறக்கி விட்டாங்க. இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன் அப்படின்ற ஷேர் நான் பார்த்துட்டு இருந்தேன், சமீபத்தில் பிரேக் அவுட் ஆகி கொஞ்சம் இப்போ சப்போர்ட் லெவலில் வந்திருக்கா. ஸோ அந்த சப்போர்ட் லெவலில் தொட்டுட்டு மேலே போகிறானா கீழே போகிறானா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன் அப்படின்ற கம்பெனி ஒரு மதில் மேல் போனியாக இருக்குது. அவன் எதை பண்ணாலும் 10% ஈஸியாக பண்ணுவான் ஒரே மாதத்துக்குள்ளே. இங்கிருந்து மேலே ஏறினாலும் 10%, கீழே இறங்கினாலும் 10% அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி கன்சாய் நெரோலக் ஷேர் அப்படின்றது நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஷேர்னுடைய பேட்டர்ன் பார்க்கும்போது ஏதோ குருவி மாதிரி இருந்தது. என்னடா இது, நாங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பேட்டர்னாக இருக்கே, குருவி மாதிரி இருக்கே, நீ பரப்பியா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே அவன் 450 ரூபா 500 ரூபா ரேஞ்செல்லாம் வந்திருக்கான். ஸோ ப்ராபப்ளி ஒரு சின்ன பிரேக் அவுட் கிடச்சிதுன்னா மறுபடியும் அவன் 450 ரூபா வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்படியே இல்லைனாலும் என்ன ஆகும், மறுபடியும் 250 ரூபா வருவான். எதுக்கு வருவான், மறுபடியும் சம்பாரிச்சு கொடுக்குறதுக்காக வருவான். அதே மாதிரி இந்த சூப்பர்ஜித் இன்ஜினியரிங் அப்படின்ற கம்பெனி கடந்த 3 வருஷமாகவே ஒரு ஸ்ட்ராங்கான ஷேராக இருக்கான். அவனுடைய விலை வந்து பெருசாக ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, இப்போ கொஞ்சம் சப்போர்ட்டில் இருக்கான். இங்கிருந்து ஒரு 5% மேலே ஏறினாலும் சந்தோஷம் தான். நண்பர்களே, இப்போ நம்மளுடைய எல்லாத்தினுடைய மனநிலை எப்படி தெரியுங்களா இருக்குது. இந்த கைடெக்ஸ் கார்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஷேர் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வாங்கினவங்களுக்கும் நடுவாள் இருக்குது, மேலே ஆல்ரெடி வாங்கி லாக் ஆனவங்களுக்கும் நடுவாள் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன டெசிஷன் எடுப்பீங்க? ஒரே மொத்தமே 2 வழி தான், ஒன்று மேலே ஏறணும் இல்லைன்னா கீழே இறங்கணும். ஸோ நம்ம மேலே ஏறுன்னு சொல்லி வெயிட் பண்ணி அவன் கீழே இறங்கிட்டே என்ன பண்ணுறது, அல்லது இவன் எங்கே போய் இதை தொட போகிறான், மார்க்கெட்டே டவுனில் இருக்குது, இந்த இடத்துல வித்துட்டுருவோன்னு சொல்லி வித்துட்டுட்டு ஆனால் அவன் மேலே போயிட்டானே என்ன பண்ணுறது. ஸோ ரொம்பவுமே குழப்பமான சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். இந்த கைடெக்ஸ் கார்மெண்ட்ஸ் அதுக்கு ஒரு உதாரணம். ஸோ நம்ம எல்லாருமே இந்த சென்டர் பாயிண்டில் இருக்கோம். நம்ம வாங்கி வச்ச ரேட்டுக்கும் லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் நடுவில் இருக்கோம். நம்ம இனி எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அது நம்மளுக்கு ஃபேவராக இருந்துட்டால் பரவாயில்ல, ஆப்போசிட்டாக இருந்தால் கும்பான்ட்டு போக வேண்டியதான். இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியதுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.